கலக்கல் டாட் காம் நேருக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகாந்தேவா பேசுகிறேன். ஸ்மைல் ப்ளீஸ் அந்த ஆல்பம் லான்ச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிறது ப்ரெஸ் மீட்டில். ஸோ ஒரு 100 படம் மேலே மியூசிக் பண்ணியிருக்கேன். ரொம்ப கனவாக இருந்தது ஆல்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மகேஷ் டைரக்டர் அவரும் மியூசிக் டைரக்டர் தயா சாரும் வந்து என்னை பாட வச்சு ஆக்ட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அட் சேம் டைம் யுகபாரதி சார் இந்த பாடலை எழுந்தது ரொம்ப ரொம்ப கிஃப்ட் எனக்கு. ஸோ சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்பம் எங்கள் சாங்கை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ தொடர்ந்து நாங்கள் ஆல்பம் கூட பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ ஸ்மைல் ப்ளீஸ் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. கலக்கல் சினிமா டாட் காம் வெப் சேனலுக்கு என் முதற்கன் வணக்கம். என் பேர் மகேஷ். ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தோணினப்புறம் இதை வந்து இந்த பாடலாக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. ஸோ இதை பாடலாக்குறதுக்கு யுகபாரதி அவர்கள் போய் அப்ரோச் பண்ணோம். அவர் முதல்ல தயக்கம் காட்டினார், அதுக்கப்புறம் ஆல்பமா அப்படின்னு இருந்தது. ஸோ அவர் கான்செப்டை சொன்னால் ரொம்ப பிடிச்சி போய் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எழுதி கொடுத்தாரு. அந்த எழுதி கொடுத்த பாடலை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா சார் ஸ்டுடியோவில். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட போட்டு காமிச்சோம். அவர் அப்புறம் இது யார் பாட போகிறாங்கன்னு, நீங்களே பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மியூசிக் டேரக்டரும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். முதல்ல அவரும் தயங்கினார், அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி பாடிட்டார். பாடினப்புறம் இதை அர்த்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னா என்ன பண்ணலான்னு, சரி இதை மலேசியாவில் ஷூட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா ஒரு மியூசிக் வீடியோவை கொஞ்சம் கிராண்டியர் அதே மாதிரி நல்லா ரீச் ஆகணுன்றதுக்காக எங்கள் நண்பர் சுரேஷ் வீரசிங்கம் பிரேம் இவங்களோட உதவியோடு நான் மலேசியாவில் போய் இதை ஷூட் பண்ணோம். ஸோ அந்த பாட்டு அதுக்கப்புறமும் ரொம்ப நல்லா வந்தது மலேசியாவில். அதுவும் ஸ்ரீகாந்த் தேவா சார் முதல்ல நான் என் ஃபியூச்சர் நடிக்கணுமா அப்படின்னாரு. நடிக்கலாம் வேணாம், உங்ககிட்ட இயல்பாக இருக்கிற விஷயம் ஸ்மைல், அதை நீங்கள் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு அவரை பண்ண வச்சோம். ஸோ அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அந்த சாங்கை பண்ணார். பாடி நடித்து அந்த ஆல்பம் வந்து வெற்றிகரமாக இன்றைக்கி யூடியூப் மற்றும் மல சேனல்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து இதை மழை நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் டாட் காம் யூஎஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் பேர் தயா சைரஸ், நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் டிரெக்டர். ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பாடலுக்கு நான் இசையமைச்சிருக்கேன். திரு மகேஷ் அவர்கள் இயக்கியிருக்காங்க, கே சி ரமேஷ் அவர்கள் கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு, யுகபாரதி அவர்கள் மிக அழகான வரிகளை கொடுத்துருக்காங்க, பிரபல இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இதில் பாடி ஆடி நடிச்சிருக்காங்க. யுகபாரதியோட வரிகளை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அவர் வந்து மிக அழகான வரிகளை கொடுத்துருக்காரு இந்த பாட்டுக்கு. இந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் அவரோட வரிகள் மூலமாக. புன்னகை ஒன்று தான் பூமியின் தாய்மொழின்னு ஆரம்பிக்கிற அவரோட முதல் வரியிலேயே இந்த பாடலுக்கான முழு அர்த்தத்தையும் அவர் கொடுத்துட்றாரு. மகேஷ் வந்து இதை வந்து மலேசியா அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக இதை ஷூட் பண்ணி இந்த அவரோட வரிகளுக்கு உருவம் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்களை காட்டியிருக்காரு வயசானவங்க வரைக்கும். அப்புறம் வந்து எல்லா தரப்பு தொழில் செய்கிறவங்களையும் எல்லா மதத்தினரையும் எல்லாரையும் காட்டி எல்லோரும் நீங்கள் மறந்த ஒரு விஷயம் புன்னகை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவர் அதுக்கு உருவம் கொடுத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு விஷுவல். பிரபல இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இதில் பாடி ஆடி நடிச்சிருக்காங்க. அவர்கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இதுக்கு சப்போர்ட் பண்ணார், கண்டிப்பாக நான் பாடுறேன்னு சொன்னார். பாடினது மட்டும் இல்லாமல் மலேசியாவுக்கு எங்களுக்காக அவரோட பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில் வந்து ஃபுல் எனர்ஜியோடு அதில் ஆடி நடிச்சிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாடலுக்கு எல்லா தரப்பு டிவி சேனல்ஸும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களோட சேனல்களில் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க கண்டினியூஸாக. கண்டிப்பாக பாருங்கள். சப்போஸ் உங்களால் டிவியில் பார்க்க முடியல அப்படின்னா வந்து யூடியூப்பில் ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்ரீகாந்த் தேவான் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். அதில் சர்ச் பண்ணி அதில் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் அதில் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், எங்களோட ரிப்ளை அதுக்கு இருக்கும். ரொம்ப நன்றி.